அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் உள்ளங்கையில் இருக்கும் இந்த சின்னத்தை நீங்களும் உங்கள் கையில் போட்டு கண்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். அது என்ன சின்னம் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பாக ஆழிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எந்த ஒரு காரியமும் தடைபடாமல் நடக்க வேண்டும் என்றால் தடை கற்கள் முட்டுக்கட்டையாக நின்றாலும் நாம் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர்தான். தடைகளை தகர்த்தெறிய விநாயகரை எவர் ஒருவர் தொடர்ந்து எளிமையாக வழிபட்டு வந்தாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகாமல் வெற்றி வாகை சூடுவார்கள், அதில் சந்தேகமும் கிடையாது. இதில் விநாயக பெருமானை நினைத்து உங்களுடைய உள்ளங்கையில் இந்த ஒரு சின்னத்தை மட்டும் போட்டுக்கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் மாற்றத்தை உங்களாலே நம்ப முடியாது. உங்கள் கைகளில் நீங்கள் போட வேண்டிய சின்னம் என்ன, அந்த சின்னத்தை எந்த நாளில் போட வேண்டும், இந்த சின்னத்தை போட்டுக்கொண்டால் என்னவெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றித்தான் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இதை நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயமாக மாற்றத்தை உணரலாம். சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய சங்கடங்கள் தீரும் என்பது ஐதீகம். சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் இந்த பரிகாரத்தை செய்வது பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும். விநாயகர் உள்ளங்கையில் இருக்கும் ஸ்வஸ்திக் சின்னத்தை தான் நம்முடைய கைகளிலும் நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். சதுர்த்தி தினத்தில் விநாயக பெருமானை வேண்டிக் கொண்டு காலையில் எழுந்ததும் சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு எந்த நிற பேனாவை கொண்டும் உங்கள் கைகளில் இந்த சின்னத்தை நீங்களே போட்டுக்கொள்ளலாம். உங்களது இடது கையை கொண்டு வலது கையில் சரியான முறையில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைந்து கொள்ள வேண்டும். இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை போட்டுக்கொண்டு உங்களுடைய தினசரி வேலைகளை செய்யலாம். சாப்பிடுவதற்கு முன்பு இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை கழுவி கொள்ளலாம். சாப்பிட்ட பின்பு திரும்பவும் வரைந்து கொள்ளலாம். முடிந்தவரை சதுர்த்தி தினத்தில் காலை 6 மணியில் இருந்து மாலை 6 மணி வரையுமாவது இந்த சின்னம் உங்களுடைய உள்ளங்கையில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். வேலை செய்வதன் காரணமாக இந்த சின்னம் அழிந்து போய்விட்டால் தவறொன்றும் கிடையாது. வேலையை முடித்துவிட்டு மீண்டும் நீங்கள் அந்த சின்னத்தை கையில் வரைந்து கொள்ளலாம். ஆனால் இந்த சின்னத்தை வரைந்து கொண்டு அன்றைய தினம் அசைவம் சாப்பிடக்கூடாது, சுத்தமாக இருக்க வேண்டும். உடல் தூய்மையும் அவசியம் தேவை, மன தூய்மையும் வேண்டும். இப்படியாக உங்கள் உள்ளங்கைகளில் இந்த சின்னத்தை வைத்து கொண்டால் நீங்கள் எண்ணிய காரியம் எல்லாம் நிறைவேறும். எதிரி தொல்லைகள் நீங்கும். நீண்ட நாட்களாக கிடப்பில் கிடந்து வந்த வேலைகள் அனைத்தும் சுறுசுறுப்பாக நடைபெற ஆரம்பிக்கும். உங்களுடைய அறிவாற்றல் அதிகரிக்கும். தோல்வி என்பதை உங்களை நெருங்காது. தோல்வியே வந்தாலும் துணிவோடு அதை எதிர்கொள்வீர்கள். மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆழிய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அதோட உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.